फ्रेंड्स इनकी नम्बर चेनल रोमे सेस्टान मटन ग्रेवि इत व रोम सिंपला रोम कुछ से पाती इनो ताता स्टल से रोम डिफ्रंटर सो पाक पाती वे लवल इत व सदम चपाती पूरी इड्ली दोस एल्तमें यूस पड़ा अवलो टेस्टा सो रेसीपिता वो ताता कईल ना कटे इतवर और इन सेवन इयर्स आो इतवर रेसीपी मटन एवे टेस्ट से सापड़ों रोम पिड़ों और टेस्ट वेपार सोर यापक ना इनकी उमोड़ शेर पड़े इत व रोम सिंपला और एप्लीवरना और यार सामो टेस्ट से कुछ मरकर मुड़ा और पर्सन सोरो यापक स्टल इनकी ना मटन ग्रेवि पड़े सो वीडियो पाटे वाँ कड़ी से अब पाता कंपा उड़कों ना नंबर सो वाँ एप्ली पाकल हेलो फ्रेंड्स वेलकम माय चैनल श्री कुकिंग समयल ईसी इनकी पाती नम्बर चेनल रोमे सूपरान मटन ग्रेवि इत वो ताता यापक ना से वो इंद वर्ष आचो मटन ग्रेवि पाती टेस्टा मरकर मुड़ा अंदर सोल ना ट्रे पड़े सो नहीं मेतड ट्रे पड़ेंगे कंपा पिड़ों नंबर वाँ वीडियो को फ्रेंड्स मटन ग्रेवि से इनकी पाती फर्स्ट वो कड़ा हीट पड़ा कड़ा हीट पड़ा और स्पून अल्वक एण सेको मूणु पट मूणु लवंग रोम कुटी कुटी अपून पोल मिग एपून अल्वक सीरकम एड़ो पाती ना पत्पोल मुंद्रि एको அதுக்கடுத்து இது வந்து ரெண்டு பூண்டு தான் எடுத்துர்க்கேன் ரெண்டு பூண்டு உரிச்சு எடுத்துர்க்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் எடுத்துர்க்கேன் இதும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கனா ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரு பெருசா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போறோம் ஓ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் नम्बर इतमी वदको टेस्ट वो सूपर सो इन ताता वो इंदर वो एफआर और कई साप्त और मटन ग्रेवि और रेसीपी इनकी ना उमो शेर पड़पे अंत रेसीपी वो इनको हस्बंड को वो कल्याण आनपो और वीटक वृद्ध अंत मटन ग्रेवि और कया से इन वोल इयर्स कंप्लीट आनमो वो हस्बंड टेस्ट मरकाम इन इंफॉम पड़ेटेपार इतना यापक वो पेसा अंत मटन कुछ कंपा और सो अल इनकी ना वोल वो उनिया धनिया से वो ना वो धनिया आलरे ये पउडर पड़ी सेक इतनी वो रोमकूड़ा कुछ एको தேங்காய் போட்டு கொஞ்சம் தகட்டற மாதிரி ஆகும் சோ அதனால ரொம்ப குறைவா எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பிரவுன் கலர் மாறியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத நல்லா வந்து ஹீட் வந்து கூல் ஆகணும் அந்த ஸ்டேஜ்ல இத நம்ம வந்து அரைக்கணும் சோ அதனால ஹீட் வந்து கூல் ஆகட்டும் फ्रेंड्स அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா கூல் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் फ्रेंड्स अवलोदा इतमी वो ना पेस्टा अरेको इत पेस्टोड वासन पाती सूपर कंपा इतम ट्रे पड़ी मब केपी रोम सूपर पेस्ट नम्बर अरेचिक वासन पाती अब करीकु वासन वाची अत ना मटन रेडी पड़ा वांग मटन तल्च विटल ना वो पाती केजी मटन एड़े वन केजी वो ना इले कड़े सेको ना कड़े सेक इत वो 100 ग्राम एड़े ना सूड़न कुछ सीरक सेको अत रे पट रे लवंग सेतल वो वासन आलरे नम्बर अरेचिड़को रे वायम कट पड़ी एको मीडियम सैज वंगय மூணு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் குழம்போட நல்லா ஊறி இந்த பச்சை மிளகாய் சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால அப்படியே சேர்த்திருக்கேன் பாத்தீங்களா கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துர்க்கேன் நல்லா வந்து வாஷ் பண்ணி கருவேப்பிலை தான் ரொம்ப வாசனையா கொடுக்கும் இதுக்கு அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க
வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து நீள நிலமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா மசியணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம போட்டு செய்யும்போது வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து எங்களெல்லாம் ஹால்லே உட்கார வச்சுட்டு அவர் எல்லா டிஷ்ஷும் வந்து சூப்பராக சமைப்பார். அவர் வந்து வெள்ளூரில் எஸ்ஐயாக இருந்தார். ஸோ எங்களோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர். ஸோ நான் இங்கேருந்து நாங்கள்லாம் அங்கே போகும்போது எல்லா ஃபுட்டும் வந்து வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அதில் ஒன் ஆஃப் ஃபேவரேட் வந்து மட்டன் கிரேவி. அப்போ வந்து மட்டன் குழம்பு தான் சொல்லுவார் தாத்தா. ஸோ அப்போ செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லா சாப்பாட்டுக்குமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதே வாசனை வருது, அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாச்சு அந்த ஸ்மெல் வருது. இதில் நம்ம செய்யும்போது அந்த வாசனை வருது. பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சு. ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நம்ம வேறு எதுவும் சேர்க்க போதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மிளகாய் தூளாக சேர்த்துக்கலாம். கேஜ் மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதோட அந்த மசாலாவோடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயோடு வதக்கும் போது தான் டேஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு தாத்தா. ஸோ நான் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து வதக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நம்ம குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் குழம்பு பொடி தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா சேர்த்துக்கோங்க. நானும் கறி மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா வீட்டில் ரெடி பண்ணதை சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு மறந்துட்டேன். ஸோ அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ரொம்ப சிம்பிள், ஆனால் வாசனை வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போவே நம்மளோட அந்த விசில் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரேவியோட வாசனை வரும். ஆனால் இப்போ வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு வாசனை. பார்த்திங்கன்னா மிளகாய் தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மேலே தூக்கி நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒட்டி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி அது இப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப திக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம செமி கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்ப டிக்காக வேணுமா இல்லை இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி சேர்த்தாலும் நல்லா எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நல்ல ஒரு கிரேவி கொடுக்கும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து சாதத்தோடு யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, சேர்த்துக்குவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஏற்றவாறு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து உடனே நல்லா வந்து மட்டன் இந்த கிரேவி எல்லாம் நல்லா மட்டனோட சேர்த்து வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கர் மூடியை போட போகிறேன். குக்கர் மூடியை போட்டு கிட்டத்தட்ட வந்து நான் இன்றைக்கி வந்து மட்டன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் எலசாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும், கொஞ்சம் முத்தலாக இருந்தால் ரொம்ப நேரம் வேகிக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆறு விசில் விட போகிறேன். ஸோ ஆறு விசில் வரட்டும், வரதை வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீவ் பண்ணோடனே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆறு விசில் விட்டு ஸ்ட்ரீம் ரிலீவ் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா பார்க்கவே இவ்வளோ ஒரு அழகு, இவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. ஸோ கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ மறக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
फ्रेंड्स अवलोदा नम्बर सूपरान मटन ग्रेवि रेडी आंबे टेस्टा वासने सोल रोम सूपर सो इत मेतडे नहीं ट्रे पड़ी कंपा उड़ीकों नंबर सो वीडियो पता इन नावर रोम नंबर इतमी सपोर्ट पड़िटे वीडियो रोम पिछड़ी इन चेन सब्सक्राइब पड़ो थैंक यू।